நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நீங்கள் 10ஆம் வகுப்பு மற்றும் ஐடிஐ தேர்ச்சி பெற்றவராக இருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசுலேருந்து புதிய ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு நிரந்தர பணியிடத்திற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான், சரிங்களா? இந்த வேலைவாய்ப்பிற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தில் உள்ள ஆண்கள், பெண்கள் மற்றும் அனைத்து பிரிவினருமே தாராளமாக விண்ணப்பிக்க முடியும், சரிங்களா? இது பற்றிய முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தயவுசெய்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுபோல் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய நண்பர்கள் யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வேலை வாய்ப்பான தகவலுக்கு அரசு வழி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்கள்லேருந்து வேலைவாய்ப்பு அறிவுகள் கொடுத்துட்டே வர்றாங்க. ஏற்கனவே 3-4 மாவட்டங்களுக்கு அறிவிப்பு வந்தாச்சு. அதற்கான நோட்டிஃபிகேஷன் மற்றும் வீடியோ எல்லாமே நம்மளுடைய சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம், சரிங்களா? இந்த அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் பற்றி வேலைவாய்ப்பு வந்து அந்தந்த மாவட்ட செய்தித்தாளர் தான் வெளியிடுவோம் சொல்லி சொல்லியிருந்தாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து நீடாமங்கலம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. இந்த செய்தித்தாள் கட்டிங்க நமக்கு அனுப்பிச்சவர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய அருண் பிரசாத் சொல்லக்கூடிய நண்பர். ஏன்னா வந்துட்டு அவருக்கு கிடைத்த அந்த தகவல் வந்துட்டு அனைவருமே தெரிஞ்சுக்கணும்னு நோக்கத்தோடு அவருக்கு அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது மாதிரியான வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் செய்தித்தாளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மூலமாக மற்றவர்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த செய்தித்தாள் கட்டிங்க நம்மளுடைய அஃபீஷியல் மெயில் ஐடி, அதாவது arasuvelai.com@gmail.com சொல்லக்கூடிய அஃபீஷியல் மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் மூலமாக மற்றவர்களும் பயனடைவாங்க, சரிங்களா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்ன பணியிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணிமனை உதவியாளர் பணியிடம், சரிங்களா? பணிமனை உதவியாளர் பணியிடத்திற்கு நீங்கள் அதாவது இதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன்லாம் கிடையாது, அப்ளிகேஷன் ஃபார்மெட் மூலம் ஃபில்அப் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கணும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்துட்டு www.skilltraining.gov.in சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதற்கான டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் அவைலபிளாக இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த இதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் கேட்டிருக்கக்கூடிய தகவலை கரெக்டாக ஃபில்அப் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஓட்டணும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்துட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஓட்டுறதுக்கு காலம் இருக்காது. பட் இருந்தாலும் நீங்கள் வலதுபுறம் மேற்புறத்தில் கட்டாயம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டி உங்களுடைய அனைத்து விதமான கல்வி சான்றிதழ்கள், ஜாதி சான்றிதழ், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சான்றிதழ், அந்த மாதிரி அனைத்து விதமான சான்றிதழ்களும் இணைச்சி அதில் செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி இணைக்கும், சரி? இணைத்து நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி வந்துட்டு பயிற்சி அலுவலர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் நீடாமங்கலம் நகர் கிராமம் நரசிங்கமங்கலம் சொல்லக்கூடிய இந்த முகவரிக்கு 8 நவம்பர் 2019 நீங்கள் அனுப்பி வைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அடுத்ததாக இதற்கான சம்பள விவரம் பார்த்தீங்கன்னா 18,200 தொடங்கி 57,900 வரைக்குமான பேசிக் சம்பளமும் மற்றும் உங்களுக்கு மற்ற அலவன்சஸ் கிடைக்கும், அதாவது டிஏடிஏ, ஹச்ஆர்இ, ஹச்ஆர்இஏ, எம்ஏ இந்த மாதிரி அலவன்சஸ் கிடைக்கும். பிகாஸ் இது ஒரு கவர்மெண்ட் ஜாப், சரிங்களா? இதற்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்ச வயது வரம்பு ஜெனரல் டெனுக்கு 30 வயசு, சரிங்களா? +2 அல்லது அதுக்கு மேலே படிச்சிருந்தீங்க அப்படின்னா பிசி பிசிஎம்க்கு 30 வயசு, எம்பிசி டிஎன்சிக்கு 32 வயசு, எஸ்சி எஸ்சிஏ மற்றும் எஸ்டிக்கு 35 வயசுன்னு கொடுத்துருக்காங்க. முன்னாள் இராணுவத்தில் இருந்தாலும் 53 வயசுக்குள்ளே இருக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்எல்சி, அதாவது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கும். கூடவே வந்துட்டு அதாவது தொழிற்பயிற்சி பிரிவுன்னு சொல்லக்கூடிய ஐடிஐ, இது நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க நம்மளுடைய தமிழ்நாட்டில், ஐடிஐயில் வயர்மேன் பிரிவில் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இதற்கான அதாவது இடஒதுக்கீட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் டெனில் நான் ப்ரையாரிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் டென்றது எந்த கம்யூனிட்டி சேர்ந்தனாலும் விண்ணப்பிக்கலாம், இதுக்கு எந்த விதமான ப்ரையாரிட்டியும் கிடையாது, அதனால் யார் வேணாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதற்கான அதாவது ப்ரையாரிட்டி கேண்டிடேட்ஸ் தவிர்த்து ப்ரையாரிட்டி மட்டும்தான் இருக்க மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ் வருது, பட் இது நான் ப்ரையாரிட்டி இருக்கிறனால அனைத்து பிரிவினருமே தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ண முடியும், சரிங்களா? ஏற்கனவே சொன்னது போல் இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை டவுன்லோட் பண்ணி அதை கேட்டக்கூடிய தகவலை கரெக்டாக ஃபில்அப் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் ஓட்டுங்க, மற்றும் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ், அனைத்து விதமான சான்றிதழுடைய செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸை அட்டாச் பண்ணி நவம்பர் 8ஆம் தேதிக்குள்ளே அந்த சொன்ன முகவரியில், அதாவது அரசு பயிற்சியாளர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் நீடாமங்கலம் நரசிங்கமங்கலம் சொல்லக்கூடிய இந்த முகவரிக்கு 8 நவம்பர் 2019 மாலை 5:45 பை போஸ்ட்டில் நீங்கள் அனுப்பிச்சு வைங்க, சரிங்களா? இதுதான் இந்த விளையாட்டு பற்றிய முழுமையான தகவல். இல்லை ஏதாவது உங்கள் சந்தேகம் இருந்தால் அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதுபோல் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய நண்பர்கள் யாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய விளையாட்டு சார்ந்த தகவலுக்கு அரசு வேலை சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள விளையாட்டு சந்திக்கிறேன். அதுவரை அனைவருக்கும் நன்றி.